வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு முழுவதும் மு க ஸ்டாலின் 10 திடீர் அவசர உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசின் அடுத்த 34 அமைச்சர் பட்டியல்களை சற்று முன் மு க ஸ்டாலின் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே பற்றின முழு விவர வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் இருக்கு. இந்த அமைச்சரவையில் ஒரு முக்கியமான விஷயமா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை. தமிழகத்தின் நீர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு உண்டாக்கப்படும் தனி அமைச்சகம் நீர்வளத்துறை என்று அழைக்கப்படும். இத்துறை தமிழகத்தில் தங்கு தடையின்றி உழவர்களுக்கு நீர் கிடைப்பதற்கும், நிலத்தடி நீரை விருத்தி செய்வதற்கும், நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பதற்கும், அவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் முக்கிய துறையாக செயல்படும். மற்ற துறைகளை ஒருங்கிணைக்கும் மைய புள்ளியாக இது இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். வேளாண்மை துறை என்கிற அமைச்சகம் வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இதன் நோக்கம் சாகுபடியை பெருக்குவது மட்டுமல்ல, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி நெற்கதிர்களை அறுவடை செய்யும் உழவர்களுடைய நலன்களை பேணி காப்பது என்கிற தொலைநோக்கு பார்வையான திட்டம் இது. சுற்றுச்சூழல் துறை என்கிற அமைச்சகம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல் தொடர்பான எச்சரிக்கைகளையும் ஆயத்த நடவடிக்கைகளையும் விழிப்புணர்வு பரப்புரைகளையும் கட்டமைப்புகளையும் இந்த அமைச்சகம் செயல்படுத்தும். மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று பெயர் சூட்டப்படுகிறது. மீனவர்கள் நலமில்லாமல் மீன் வளத்தை பெருக்கி பயனில்லை என்பதாலும், மீனவர்களுடைய நல வாழ்விற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையாலும் மீன்வளத்துறை மீன்வளம் மீனவர் நலத்துறை என்று அழைக்கப்படுகிறது. தொழிலாளர் நலத்துறையின் செயல்பாடுகள் காலப்போக்கில் மாறி இன்று திறன்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே அத்துறை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை என்று பெயரிடப்படுகிறது. செய்தி மக்கள் துறையை பொறுத்தவரைக்கும் செய்தித்துறையாக உருமாற்றம் அடைகிறது. செய்தி என்பதிலேயே அத்துறையின் செயல்பாடான மக்கள் தொடர்பும் அடங்கியிருக்கிறது. சமூக நலத்துறை என்பது பெண்களுக்கு உரிமை வழங்குகிற பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கிய துறை. எனவே அதை குறிக்கும் பொருட்டு அந்த திக்கில் செயல்படும் பொருட்டும் திட்டங்களை தீட்டும் நோக்கத்திலும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை என்று வழங்கப்பட உள்ளது. பணியாளர் என்கிற பதம் மீன் சொல் இன்று மேலாண் வட்டத்தில் அவர்களை பாரமாக கருதும் போக்கை சுட்டி காட்டுவதால் மனித வளமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மனிதவள மேலாண்மை துறை என்று அழைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்கிற துறை வெளிநாடு வாழ் தமிழர் நலன் என்று பெயர் மாற்றம் அடைகிறது.